ஹோண்டா CB300F ஆஃப்ரோடிங் டெஸ்ட் ரைடு நம்ம இப்போ தொடங்குகிறோம். ரைடு மெதுவாக தொடங்கி நம்ம செல்ல சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த ரைடின் முக்கியமான நோக்கமே இந்த நம்ம வண்டியோட குவாலிட்டி செக்கிங். ஆஃப் ரோடிங்கில் எப்படி தாங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சோதனை பண்ணுறோம். இப்போது இந்த சோதனையின் இறுதியில் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரிய வரும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போது நம்ம ஓட்டிக்கொண்டிருப்பது ஒரு அற்புதமான மினி சூப்பர் பைக். இந்த பைக்கை இப்போ நம்ம காட்டுப்பகுதிக்குள் ஒரு முரடான ஒரு பாதையில் நம்ம ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றையடி பாதை போல் இருக்கிற ஒரு வழி. மெதுவாக 15-20 சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைவே பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற ஒரு சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் இப்போ நம்ம ஆஃப் ரோடிங்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சோதனையில் பார்த்துடலாம். நம்ம இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தாங்குது, ஓரளவுக்கு தாங்குது. குவாலிட்டிலாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஷோவா சஸ்பென்ஷன்லாம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பேக்கில் பார்த்திங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒன்று கொஞ்சம் தாங்குது. நம்ம பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் நல்லா தெரியுது, இருந்தாலும் மேனேஜபிளாக தான் இருக்குது. டயரை பற்றி பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து கொஞ்சம் பயந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஓட்டும்போது அதிகமான ஆஃப் ரோடிங்கு நீங்கள் ஓட்டும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டயர் வந்து சின்ன சின்ன புள்ளி புள்ளி புள்ளியாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி ஒன்று உருவாகுது. சின்ன சின்னதாக அதிகமாக ஆஃப் ரோடிங்கில் ஓட்டும்போது டயர் வந்து கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால் இதுக்கு உகந்த டயரை வந்து டுவல் பர்பஸ் டயர் வந்து போட்டு நம்ம ஓட்டிக்கலாம். நீங்கள் ஆஃப் ரோடிங்கும் பண்ணலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 160 mm வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து போதுமானதாக இருக்குது. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆஃப் ரோடிங்கில் எங்கேயுமே தட்டுப்படலை. ஒரு இடம் மட்டும் லைட்டாக பிளாஸ்டிக் தட்டுச்சு, ஆனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் நம்ம வண்டிக்கு ஏற்படலை. ஹேண்டில் பார் வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா பக்கா ஆஃப் ரோடிங்கில் பிரித்து மேலாம். டயர் மாற்றிட்டு இந்த ஹேண்டில் பார் மட்டும் மாற்றிட்டோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஆஃப் ரோடிங்லேயும் நம்ம இந்த வண்டியை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நம்ம நாய்ஸும் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஏற்படலை. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆஃப் ரோடிங்கில் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பாரில் வைப்ரேஷன். இந்த சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு கொடுத்துருக்கிறதுனால ஹேண்டில் பாரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல் ஆகுது. இந்த ஃபீல் ஆகிறதுனால நமக்கு கொஞ்சம் வலி ஏற்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 km வந்து தொடர் பயணத்தினால் இந்த வலிக்கு கட்டாயமாக வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க்கு வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு நல்ல ரோடுக்கான ஒரு சஸ்பென்ஷன். இந்த சஸ்பென்ஷன் வச்சுட்டு நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணுறது தவறு. அப்படி பண்ணினாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளுடைய இந்த இறுதி பயணத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு இடம் வந்து சறுக்கி கீழே வீர சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு முன் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா லிவர் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு. ஹேண்டில் பாரும் கீழே இடித்தது, இருந்தாலும் எதுவும் ஆகலை, வண்டிக்கு எதுவும் ஆகலை. வண்டி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வண்டியே இறுதியாக நம்ம வீட்டுக்கு இப்போது நம்ம செல்கிறோம். அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன்.